குவைத்தில் கடலில் திமிங்கிலம் ஒன்று இறந்து மிதந்த நிலையில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகிக் கொண்டு இருக்கின்றது குவைத்தின் ஷேக் ஜபார் கடற்பாலத்துக்கு அருகே பெரிய திமிங்கிலம் ஒன்று இறந்து மிதந்திருக்கின்றது அதேபோன்று சில வருடங்களுக்கு முன்பும் ஒரு திமிங்கிலம் இறந்து கடலில் மிதந்தது தொடர்பான செய்தி வழியானது அந்த செய்தியை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை இந்நிலையில் குவைத்தில் ஷேக் ஜபார் கடற்பாலம் அருகே பெரிய திமிங்கிலம் ஒன்று மிதந்து இருக்கின்ற வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது இளம் பெண் ஒருவரின் தந்தையை குத்தியதற்காக இரண்டு இளைஞர்களை குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அல் ராய் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது தந்தை மற்றும் மகள்கள் இருவரும் ஜாக்கிங் செல்லும் போது இரு குவைத் இளைஞர்கள் அந்த இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்ததாகவும் பெண்ணை நெருங்க முயன்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது தனது மகளை நெருங்கும் அவர்களை தடுக்க முயன்ற தந்தையை இளைஞர்களில் ஒருவர் கத்தியை வைத்து குத்திவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது இது பற்றி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சந்தேக நபர்கள் இருவரின் அடையாளங்கள் அதிகாரிகளிடம் கூறப்பட்டுள்ளது பின்னர் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்திருக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் குவைத்தில் புதிதாக வேட்டு தொழிலாளர்கள் தேர்வு மீண்டும் நாளை முதல் துவங்குகின்றது குவைத்தில் கொரோனா பிரச்சினை துவங்கியதற்கு பிறகு ஏற்பட்ட கடுமையான பேட்டு தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை முதல் புதிய போட்டு தொழிலாளர்கள் ஆட்சேட்பு தொடங்கப்படும் என்று சிவில் ஏவியேஷன் அதிகாரப்பூர்வ தளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் வீட்டு பணியாளர்களை வெளிநாடுகளிலிருந்து திருப்பி அழைத்துவர அறிமுகம் செய்துள்ள முன்னாள் தெரியும் இந்த தானியங்கி தளத்தை அரசாங்கம் இருக்கின்றது இந்த தளத்தின் முன்னால் தொழிலாளர்கள் மீண்டும் அழைத்து வரப்படுகின்றார்கள் என்றும் இதற்கான ஆட்சேப்பு ஞாயிற்றுக்கிழமை பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் குவைத்தில் கடுமையான குளிர் ஏற்படும் பூஜ்ஜியம் டிகிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தகவல் குவைத்தில் வருகின்ற புதன்கிழமை முதல் கடுமையான குளிர் தொடங்கும் என்ற தகவலை குவைத் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக குவைத் வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் முகமது கரம் அவர்கள் இன்று பதினேழாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் புதன்கிழமை மாலை முதல் நாட்டின் திறந்தவழி பகுதிகள் மற்றும் பாலைவன பகுதிகளில் வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரியாகவும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸுக்கும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தினசரி நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ரஷ்யாவிலிருந்து வீசும் சைபீரிய காற்றின் வடமேற்கு காற்றோடு சேர்ந்து வருவதால் புதன்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை வரை இந்த கடுமையான குளிர் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மாலை நேரங்களில் வெப்பநிலை மிகவும் குறைந்து இருக்கும் என்றும் இந்த காலகட்டத்தில் நாட்டில் அதிகபட்சமான வெப்பநிலை பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இதுமன்றும் அவர் எச்சரித்துள்ளார் குவைத்தில் சாலை விபத்தில் இன்று ஆறு வயது குழந்தை பலியாகி இருக்கின்றார் குவைத்தின் சுலைபிகாத் பகுதியில் நேற்று நடந்த சாலை விபத்தில் குவைத் குடிமகனின் வாகனம் மோதியதில் ஆறு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார் இறந்த குழந்தை சரியானாட்டவர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதுபோல் மற்றொரு விபத்தில் ஒரு குழந்தை பலியானதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞரொருவர் மாரடைப்பால் மரணமடைந்தார் என்ற துயரமான செய்தி வெளியாகியுள்ளது குவைத்தில் இந்தியாவின் தமிழகம் வேலூர் மாவட்டம் காட்டப்பாடியைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்திருப்பதாகவும் இவரது பெயர் ஜார்ஜ் எனவும் வயது முப்பது மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து ஆண்டுகளாக குவைத்தில் உள்ள செஸ்ட் ஜிசஸ் மருத்துவமனையில் எக்ஸ்ரே தொழில்நுட்பம் ஊழியராக சேவை செய்து வந்தார் என்பதும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அந்த அறிக்கையில் கடந்த ஜனவரி பதினைந்து அன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் ஜார்ஜ் மரணமடைந்தார் என்றும் பெற்றோர்கள் தாயகத்தில் வசித்து வருகின்றனர் ஜார்ஜுக்கு இன்னும் திருமணமாகவில்லை இவருடைய உடலை தாயகம் அனுப்புவதற்கான சட்ட நடவடிக்கைகளை குவைத்தில் உள்ள நண்பர்கள் சேர்ந்து முடித்த நிலையில் இன்று பதினேழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் குவைத் விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் உடல் சென்னைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது அங்கிருந்து ஜார்ஜ் அவர்களின் உடல் அவருடைய சொந்த ஊரான வேலூருக்கு எடுத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நண்பர்கள் தெரிவித்திருக்கின்றனர் வளைகுடாவை பொறுத்தவரையில் வெளிநாடுகளிலிருந்து புதிதாக வேலைக்கு வரும் நம்மை போன்ற எந்தவொரு நபருக்கும் இங்குள்ள காலநிலை ஒத்துப்போவதில்லை எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் தான் செய்ய வேண்டும் ஏசியில் அதிக நேரம் இருப்பதை முதலில் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே நம்முடைய முதல் எதிரி வெப்பமான காலநிலையில் நம்முடைய உடலை வைத்திருப்பதே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க முக்கியமான வழிகளில் ஒன்று பிறகுதான் உணவு கட்டுப்பாடுகள் உடல் பயிற்சிகள் எல்லாம் குவைத்தில் குறைந்து வரும் கோவிட் நைன்டீன் வைரஸ் பாதிப்புகள் கோவிட் நைன்டீன் பாதிப்புகள் குறைந்து வரும் நாடுகளில் குவைத்து ஒன்றாக இணைந்துள்ளதாக குவைத் சுகாதாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் சனத் தெரிவித்துள்ளார் குவைத்தில் வைரஸ் பரவலின் நிலைத்தன்மை இருந்தாலும் குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சுகாதார நடவடிக்கைகளை தொடர்ந்தும் கடைபிடிக்குமாறு அல் சனத் கேட்டுக்கொண்டார் கடந்த புதன்கிழமை குவைத்தில் எந்தவிதமான கோவிட் நைன்டீன் இறப்புகளும் பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசூவில் வசிப்பவர்கள் எட்டு முதல் பத்து சதவீதம் வரை குறைந்துவிட்டதாக அல் சனத் சுட்டிக்காட்டியுள்ளார் குவைத்தில் இந்த வாரம் முழுவதும் குவைத்திலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களின் பட்டியல் வெளியாகி இருக்கின்றன இந்த ஜனவரி மாதத்தில் குவைத்திலிருந்து இந்தியாவின் நகரங்களுக்கு விமானங்கள் செல்ல இருக்கின்றன அதில் குவைத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருச்சிக்கு விமானங்கள் இயங்கும் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இந்தியா நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்கள் பட்டியலை பார்க்கலாம் விஜயவாடாவுக்கு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றன ஹைதராபாத்துக்கு சனிக்கிழமை இயக்கப்படுகின்றது பெங்களூருக்கு திங்கட்கிழமை இயக்கப்படுகின்றது கோழிக்கோடுக்கு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட இருக்கின்றன கண்ணூருக்கு வெள்ளிக்கிழமைகளிலும் கொச்சிக்கு புதன் மற்றும் ஞாயிறுகளில் விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றன இந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் வலைதளம் விமான அழைப்பு மையங்கள் விமான நகர அலுவல்கள் அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் குவைத்தில் இன்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கின்றன குவைத்தில் இன்று கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை குவைத்தில் புதிதாக இன்று மட்டும் கொரோனா வைரஸால் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுவரை குவைத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் கொரோனா வைரஸிலிருந்து இன்று மட்டும் நானூற்றி அறுபத்தி நான்கு பேர் குணமடைந்து பேடு திரும்பியிருக்கின்றனர் இதுவரை மொத்தமாக குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓர் நூற்றி நாற்பத்தி இரண்டாக உயர்வடைந்திருக்கின்றது இவர்களில் அவசர பிரிவில் ஐம்பத்தி நான்கு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் போக ஐயாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் தற்போது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் இருக்கின்றனர் இதுவரை குவைத்தில் மொத்தமாக தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன